நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய நடிப்புல கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி நெல்சன் திலீப்குமார் இயக்கத்துல வெளிவந்திருந்த படம் தான் ஜெயிலர். இந்த படம் வெளிவந்து ரசிகர் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்ல, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட மொழிகள் எல்லாமே சேர்த்து இந்த படம் ஒரே நேரத்துல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஒரே நேரத்தில் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு தாறுமாறான ஒரு ஓப்பனிங் கிடச்சிருந்துச்சு. அதுவே படத்துடைய வசூல் அதிகரிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக வழிவகுத்திருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும், ஃபர்ஸ்ட் டே பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய தமிழ்நாட்டு கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 30 கோடி ரூபாய்க்கு மேலேயும், ஸோ இந்தியா ஃபுல்லாகவே இந்த படத்துடைய கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 40 கோடி ரூபாய்க்கு மேலேயும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்துச்சு. அதே வேளையில் ஓவர்சீஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் மிகப்பெரிய ஒரு வசூலை வாரி குவிச்சிருந்திருக்கு. உலகம் ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் டே மட்டுமே இந்த படம் 70 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருந்திருக்கு. அதில் படம் ரிலீஸ் ஆன 7 நாட்கள் கடந்திருக்க நிலையில் இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 150 கோடி ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லை, மொத்தமாக வேர்ல்டு வைட் இந்த படம் 400 கோடி ரூபாயை தாண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் எல்லாமே வெளியாகிட்டு இருந்த வேளையில் இன்றைக்கி இந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஜெயிலர் படம் இதுவரைக்கும் உலக ஃபுல்லாகவே 375 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணிருச்சு அப்படின்றத சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு படம் இவ்வளவு பெரிய ஒரு வசூல் ஈட்டும் அப்படின்னு யாரும் யூகிச்சிருக்க கூட மாட்டாங்க. ஸோ இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய வசூல் ஈட்டுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் காரணம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஸோ அவரை நம்பி தான் பார்த்தோம் அப்படின்னா மற்ற நடிகர்கள் எல்லாமே இந்த படத்துக்குள்ள கமிட் ஆனாங்க. அது மட்டும் இல்ல, விக்ரம் படத்துடைய வசூலை இந்த படம் பார்த்தா அப்படின்னா காலி பண்ணிருச்சு அப்படின்ற உண்மையை தான் ஒத்துக்கணும். ஸோ இந்த படம் வெளிவந்து பார்த்தா அப்படின்னா கிட்டத்தட்ட 7 நாட்கள் ஆயிருக்க நிலையிலேயே 300 கோடி ரூபாயை கிளாஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஈஸியாக இந்த படம் 500 கோடி ரூபாய் அப்படின்ற டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சுலபமாக எட்டிடும். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா சாதாரணமாக இந்த படம் இன்னும் ஒரு 10-20 நாட்கள் தியேட்டரில் ஓடுனா கூட இந்த படத்துடைய வசூல் பார்த்தோம் அப்படின்னா கணிசமாக உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 500 கோடி ரூபாய் அப்படின்றத ஈஸியாக தொற்றும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது, ரெக்கார்ட் மேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவமாக ஜெயிலர் இருக்குது. அவருடைய சினிமா கேரியரில் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் மேக் பண்ணியிருக்க ஒரு படமாக ஜெயிலர் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.